வணக்கம் தமிழ் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த அப்டேட் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. அது என்ன அறிவிப்புன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் அனைவருக்கும் வந்து இலவச தையல் மிஷின் வந்து வழங்கப்படும். இந்த தையல் மிஷின் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 25/6/2021 வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த தையல் மிஷினை வாங்கறதுக்கு நாம் எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தையல் மிஷின் வாங்கறதுக்கு விண்ணப்பிக்க என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டில் வசிக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத வருமானம் வந்து 12,000 குறைவாக இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும் இது எலிஜிபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க வந்து பெண்களோட வயது வந்து 20 வயதுலேருந்து அதிகபட்சமாக 40 வயதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அந்த விதவைகள், அவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த திட்டத்திற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்க கண்டிப்பாக தையல் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும், உங்களுக்கு வந்து தைக்க தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வந்து ஏதாச்சும் ஒரு இதில் வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து தொழிலாளர்களாக பணிபுரியும் பெண்களுக்கும் இந்த திட்டம் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். பெண்களோட வயது சான்று, உங்களோட வயது சான்று வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்திய பாஸ்போர்ட் புகைப்படம் வந்து கண்டிப்பாக தேவைன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் பெண்களோட குடும்ப வருமான சான்று வந்து கண்டிப்பாக தேவை, உங்களோட ஆண்டு வருமான சான்று வந்து கண்டிப்பாக தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆதார் அட்டை வந்து, பெண்களோட ஆதார் அட்டை வேணும். விண்ணப்பதார பெண்கள் தையல் திறன் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட நீங்கள் ஏதாச்சும் டெய்லரிங் கிளாஸ் போய் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விண்ணப்பதாரரின் மொபைல் தொலைபேசி எண் தேவை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் கையொப்பம், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து விண்ணப்பதாரர் வந்து கையொப்பம் இது பண்ணியிருக்கணும். விதவை சான்று, நீங்கள் சப்போஸ் ஒரு விதவையாக இருந்தால் உங்களுக்கு வந்து விதவை சான்று வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊனமுற்றோர் சான்றிதழ், ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம், ஏதாச்சும் நீங்கள் ஹேண்டிகேப்பாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஊனமுற்றோர் சான்றிதழ் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி சான்றிதழ் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பெண்களோட ஜாதி சான்றிதழ், நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் மொத்தம் 10 ஆவணங்கள் வந்து தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணங்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டிருக்கிற விஷயங்கள்லாம் ஃபில் பண்ணிவிட்டு, உங்களுக்கு அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அலுவலகத்தில், தாலுகா அலுவலகத்தில் கொண்டு போய் இந்த ஃபார்மை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான தையல் மிஷின் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ இந்த டேட் வந்து 25/6/2021 வரைக்கும் தான் கடைசி டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு சென்னை மாவட்டத்தில் மட்டும்தான் வந்து இந்த இதை வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு சென்னை மாவட்ட அலுவலர். இதுக்கு வந்து இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படிங்கிற சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு சென்னை மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த இது வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.